ஸோ கைஸ் அட்லாஸ்ட் நாங்கள் போரஸ்பில் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். எங்கள் அக்கா அங்கே நின்றுட்டு இருக்க லைனில், அண்ட் வந்து நான் லக்கேஜ் இங்கே வச்சுருக்கோம். பிகாஸ் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் 12 மணி தான் ஃப்ளைட்டு. ஸோ இப்போ அவன் எது உள்ளே போகிறானோ அதான் பாக்ஸி நியாஷா வந்து கூப்பிட்டு போகலாமா, லைக் இந்த கேஜ் ஓகேவா, அது கேட்க தான் போயிருக்கான். ஸோ கேஜ் காமிச்சிட்டு அவன் வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறமா நான் கெஸ்ட் ஹவுஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ரூம் புக் பண்ணி தான் போகணும். ஸோ போன அப்புறமா ஒரு நைட் ஸ்டே ஆகிட்டு நாளைக்கு வந்து கீவ் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பிளான் இருந்தால் அப்டேட்டு, அப்படி இல்லைன்னா இந்த ப்ளாக்லேயே சொல்லிடுவேன். நான் அதுமாதிரி பண்ண போகிறதில்ல, நேராக காருக்கு கிளம்ப போகிறேன்னு. பட் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் ஒரு இடத்துக்கு போகலாம் கீவில், ஓகேவா? இப்போ நான் இங்கே இருக்கேன் தெரியுமா, ஏர்போர்ட் உள்ளே இருக்கிறேன். ஆக்சுவலி வந்து டிக்கெட் இல்லாமல் ஏர்போர்ட்டில் அலோவே பண்ண மாட்டாங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணிடுச்சுன்னா டிக்கெட் வந்து எடிட் பண்ணி, எங்கள் ஃபுல் நேம் வந்து எப்படி வரணும், லைக் நீலோஃபர் சுல்தானா இருக்குல்ல, அந்த இடத்துல அவன் எடிட் பண்ணி முகமது இம்ரான் எழுதிட்டான். ஸோ அவங்களும் அப்படியே கோப்பா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். எங்கள் அக்காவும் எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டோட ப்ராசஸ் பற்றி கேட்க போயிருக்காங்க. ஸோ வந்த அப்புறமா பார்க்கலாம். இப்படியே ஏதாச்சும் ஒன்று சின்ன சின்னதாக இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும், கிரிமினல் மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்டே இருப்பேனா. நீங்கள் வ்ளாக் என்ன வரைக்கும் பாருங்கள். இந்த நாய் இந்த ஒரு பொது தெரில. நம்ம ரெண்டு பேர் வந்து இந்தியா கிளம்புறாங்க, பின்னாடி ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கைஸ் பாப்ஸியும் நியாஷா பார்க்கலாம், ரெண்டு பேர் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாப்ஸி வந்து நைஸாக ஆக்டிங் பண்ணுறான் சாப்பிட்ற மாதிரி, நியாஷாவும் வந்து அப்படியே அவன் காதில் சொல்கிறான், சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணுறான், நக்குடு அப்படின்னு சொல்கிறான். பாப்ஸியும் நக்குறான். ஸோ இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ கைஸ் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன், நான் வந்து இந்தியா வரேன் அப்படின்னு போட்டிருந்தேன். அது பார்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-33 பேர் வந்து ரிப்ளை பண்ணாங்க, இந்தியா வரேன் இந்தியா வரேன். அது ஜஸ்ட் அ பிராங்க், இந்தியாலாம் நான் வரல, இந்தியா வந்து இவங்க தான் வர்றது, முன்னாடிக்கு வந்திருக்காங்க. அண்ட் கீவை சுற்றி பார்க்கலான்னு இருந்தாலும் அந்த பிளான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். பிகாஸ் இவன் இருக்காங்க, இவன் தான் காரணம் அதுக்கு. ஏன்னா இந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா இப்போது 7 o'clock வந்து உள்ளே போகணும். ஸோ அதனால எதுக்கு 4 hours 5 hours எதுக்கு ஹோட்டல் போடணும், எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும், போயிட்டு மறுபடியும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இங்கேயே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 5 மணி வந்து பஸ் போட்டிருக்கேன், ஆட்டோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது வரும்போது வந்து குன்சல் லைன்ஸில் வந்தோம். குன்சல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பிரஸே இல்லை, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளே இல்லை, சுத்தம் வெறுப்பாயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால ஆட்டோ லக்ஸில் தான் எப்போவுமே போகிறது. ஸோ ஆட்டோ லக்ஸ் போட்டிருக்கேன். 5 மணி நல்லா தூங்கிட்டு போவேன், பிகாஸ் நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது, பேசுகிற விதத்தையும் உங்களுக்கு தெரியும். அண்ட் August 7th வந்து நான் மறுபடியும் கீவ் வருவேன், அப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். பட் August 7th வந்து ஒரு மேட்டர் இருக்குது, அந்த மேட்டர் வர ப்ளாகில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா July 13th. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நியாஷாவுக்கு June 26th 28th தான் போட்டு நினைக்கிறேன் வேக்சினும் சிப்பு. பாப்ஸிக்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடியே போட்டாச்சு, நியாஷாவுக்கு இப்போ தான் ரீசெண்ட்லி போட்டோம். அண்ட் நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து கொஞ்சம் சத்தமாக இருக்குது, பிகாஸ் இவங்க வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் இங்கே எப்படி நாங்கள் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரலில் வந்து அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, லைக் நல்லா தூங்கிட்டு படுத்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்து கீவ் ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பாப்ஸி நியாஷா வந்து உள்ளே இருக்காங்க, அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. லக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு, இவன் பாருங்கள் டப்பா திறந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கான். இதுதான் வந்து ஏர்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட நான் வ்ளாக் எண்ட் பண்ணுறேன். கீவ் சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு மன்னிக்க வேண்டும், அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பட் August 7th இல்லைனா August 8th வந்து நான் போவேன், போகும்போது அந்த ப்ளாக் போடுவேன், அதில் ஒரு மேட்டர் இருக்குது. அண்ட் இந்த ப்ளாக் இந்த July 13th ஷூட் பண்ணுற ப்ளாக் வந்து ரொம்ப லேட்டாக வரும், ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதோட நான் ப்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹக்குனா மட்டாட்டா, பீஸ் அவுட், லவ் யூ ஆல்.